எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2021 பேப்பர் நீட் பேப்பர் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த நீட் 2021 எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போவே நீங்கள் மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்க்கு பார்த்துருப்போம், அதாவது அஃபிஷியல் ஆன்சருக்கு இன்னும் வரல, சில இன்ஸ்டியூட்லேருந்து கொடுப்பாங்க இல்லையா ஆன்சர்க்கு, அதை வச்சு பார்த்து நீங்கள் உங்களோட ஸ்கோர் வந்து எக்ஸ்பெக்ட் அதாவது கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2021 கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஃப் 2021 தமிழ்நாடோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, நீட் 2021 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் வைஸாக பார்ப்போம். பயாலஜி வந்து எப்பயும் போல் 2019 அண்ட் 2020 போலவே ஈஸியாக தான் இருந்துச்சு, அதாவது மோஸ்ட்லி என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருந்துச்சு. ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வெளியே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, பட் அதுவுமே என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில கொஸ்டின்ஸ் வந்து சாய்ஸஸ் எல்லாருமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, அதாவது நாலு சாய்ஸுமே நீங்கள் நாலு ஆப்ஷன்ஸுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே வந்து எப்பயும் போல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி வந்து ஒரு 40 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி டைம் வச்சுருந்தாருனா, இந்த நீட் 2021லேருந்து பயாலஜி வந்து ஒரு 5 நிமிஷம் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நார்மலாக பயாலஜி 40 மினிட்ஸில் முடித்தார், முடிக்கிற கெப்பாபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்னா, இந்த தடவை நீட் 2020 வந்து பயாலஜி வந்து 45 மினிட்ஸ் எடுத்துச்சுனே சொல்லலாம். ஸோ பயாலஜி வாஸ் ஈஸி பட் சம்வாட் ட்ரிக்கி, ஒரு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மாதிரி இருந்துச்சு, ஒரு 5 நிமிஷம் அந்த வாழ்க்கை டைம் கன்சியூமிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ பயாலஜி முடிஞ்சு. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி பக்கம் வந்தோம்னா, அதாவது கெமிஸ்ட்ரி நீட் 2021 எப்படி இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸின்னு சொல்லிட முடியாது, டஃப்னு சொல்லுவேன், ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் இருந்துச்சு. அதாவது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா, கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அதாவது 11th சில கொஸ்டின் கம்மியாக சில டாபிக்ஸ் விட்டுட்டாங்க, 12th வந்து சில அன்இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் தந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நிறையா மேட்சஸ் இருந்துச்சு, அதாவது நிறையா மேட்சஸ்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் வந்து நீங்கள் நாலு ஆப்ஷன் அதாவது நாலு சப்ஹெட்டிங்ஸுமே நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, விச் இஸ் ஆல்சோ அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இதுவுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே டைம் கன்சூமிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போயிட்டுருக்கப்பே வந்து சைன் வாங்குகிற ப்ரொசீஜர்ஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி வந்து தம்பி பிரஷன் வைக்கிற ப்ரொசீஜரும் போயிட்டுருக்கு, அதுவுமே டைம் எடுத்துக்குது, விச் மேக்ஸ் ஆல்சோ அ கிரேட் ப்ரெஷர் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இன்னும் ப்ரெஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகரிச்சிட்டே இருக்குது, அதாவது பின்னாடி இன்னும் ஒரு பெரிய பார்ட் ஃபிசிக்ஸ் இருக்கே அது முடிக்கணும்னு சொல்லி இன்னும் அவங்க வேகம் போடாமல் பதற்றம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துச்சு, அதாவது சாய்ஸஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த சிஎஸ்சிகள் நியூ லேம்டா கொஸ்டின் வந்து 219.29 அதான் ஆன்சரு. அதாவது நானே வந்து கால்குலேட்டரில் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு போட்டு பார்த்துக்கப்புறம் கால்குலேட்டரே வந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட்டர் போட்டு பார்த்தோம் வந்துச்சுன்னு சொல்லலாம், ஆனால் அங்கே அந்த 3 நேரம் எக்ஸாமினேஷன் ஆல் 12th September பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயாலஜி ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு, அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில 3 மேத்ஸ் ஃபாலோயிங் வந்து ஃபுல்லாக சப்ஜெக்ட்ஸ் ரீட் பண்ணணும் டைமிங் அதுக்கும் போயிருச்சு. அதுமாதிரி இந்த ஈஸியான கொஸ்டின் இல்லையா, சிஎஸ்கோல் நியூ லேண்டாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அந்த கொஸ்டின்னு தெரிஞ்ச கொஸ்டின் அது கொஸ்டினை விடவும் முடியாது, ஆனால் அந்த கொஸ்டின் வந்து டைம் இழுக்குது. ஸோ அவங்க வந்து ப்ரெஷரைஸ் இன்னும் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் எப்படியா சால்வ் பண்ணணும் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரியும் டைம் இழுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் வந்து சாய்ஸஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கனால டைம் அவங்க நிறையா ஃபுல்லாக கொடுத்து சால்வ் பண்ண மட்டும் அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சு ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்குது, விச் இஸ் ஆல்சோ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இது மொத்தம் எடுத்துட்டாலே நீட் 2020 வந்து டைம் கன்சூமிங் லென்த்தி பேப்பர்னு சொல்லலாம். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இப்போ ஃபிசிக்ஸ் போனோம்னா, ஃபிசிக்ஸ் தாங்க மேஜர் ரோலே இந்த நீட் 2021ல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபிசிக்ஸ் வந்து இவ்வளோ லென்த்தியாக இருக்கும்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, லென்த்தி வந்து டஃப்னஸ் கீடே வராது. லென்த்தினா இந்த சென்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான், கான்செப்ட் ஈஸி கான்செப்ட் தான், ஆனால் கான்செப்டே வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதாவது ஒரு 3-5 ஸ்டெப்பு போட்டப்பறம் தான் ஆன்சர் நம்ம ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு 2-3 கொஸ்டின்லாம் இல்லை, நிறையா கொஸ்டினே வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த கான்செப்ட் உள்ளே போயிட்டு உங்களை சால்வ் பண்ண வைக்கும், ரொம்ப 2-3-4-5 ஸ்டெப்பு போட்டப்பறம் தான் உங்களை ஆன்சர் ரீச் பண்ண வைக்கும். ஆனால் 2019 பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வேர்டிங்ஸ் கொஸ்டின்லாம் இருந்துச்சு, அதாவது ஒரு சும்மா ஒரு 2 வேர்டிங்ஸ் தான் இருக்கும், அது ஈஸியாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், 2 ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் வந்து என்னால் 10-15 கொஸ்டின் என்னால் அட்டனே பண்ண முடியல, டைம் பத்தவே இல்லை, ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமான சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது இவ்வளோ லென்த்தியாக இருக்கும்னு சொல்லி நான் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லென்த்தியாகவே இருந்துச்சு. ஸோ வந்து கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 2021 பேப்பர் நீட் பேப்பர் வந்து ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக லென்த்தி பேப்பராக டைம் கன்சியூமிங் பேப்பராக இருந்துச்சு. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, 3 வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்று, போன தடவை விட இந்த தடவை கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை
கட்ஆஃப் அப்படியே இருக்கலாம், மூணு டிகிரிஸ் ஆகலை. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கட்ஆஃபை யார் எது டிசைட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் தான் டிசைட் பண்ணுமே தவிர வேறு எதுவுமே டிசைட் பண்ணாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் இப்போ இந்த தடவை எப்படி இருந்துச்சு, அல்டிமேட்லி டஃபாக கஷ்டமாக தானே இருந்துச்சு. அப்போது கட்ஆஃப் எப்படி என்ன ஆகும், கன்ஃபார்ம் குறைய தான் போகுது, யாரும் கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம மட்டும் கம்மியாக மார்க் எடுத்துட்டோமே, நம்ம கம்மியாக மார்க் வருது, கொஸ்டின் பேப்பர் நமக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்குது, சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது, லென்த்தியாக இருக்குது, டைம் கன்சியூமாக தோணுச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, நேஷனல் இந்தியா ஃபுல்லாகவுமே எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஈஸினா அவங்களுக்கும் ஈஸி தான், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னா அவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் எனக்கு இவ்வளோ கம்மியாச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறைய தான் போகுது, ஆனால் எவ்வளோ குறையுன்னு பார்க்கும்போது தான் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 500 to 550 எடுத்தவங்களுக்கு சீட் கிடைக்கல இல்லையா, அவங்களாம் வந்து இந்த தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 600+ ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறையிற கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப குறைய விடாமல் கொஞ்சம் லைட்டாக தான் குறைய விடுவாங்க. புரியுது, அதெல்லாம் 500 to 550 எடுத்து சீட் கிடைக்காதவங்க ரிப்பீட் பண்ணனால இந்த தடவை நிறைய பேர் 600+ எடுக்கிறாங்க, அவங்க வந்து இந்த குறையிற கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. குறையிறது வந்து கம்மியான ரேஞ்சில் தான் குறைய போகுது. ஸோ அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 10 to 15 மார்க்ஸ் தான் குறையும். இப்போ கேட்டகரிவைஸ் பார்ப்போம், கேட்டகரிவைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூவில் வந்து க்ளோசிங் மார்க், அதாவது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் க்ளோசிங் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 599. இந்த தடவை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 585 to 590 இருக்கும். அடுத்து பிசி கேட்டகரிக்கு போனோம்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் மார்க் வந்து ரவுண்ட் டூவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்கிறது எல்லாமே ரவுண்ட் டூக்கு ஃபார் பியூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 554 இருந்துச்சு பிசி கேட்டகரிக்கு. இந்த தடவை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 540 அரௌண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்முக்கு வந்து லாஸ்ட் இயர் 527 இருந்துச்சு, இந்த தடவை பார்த்தீங்கன்னா 515-510 அந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி பார்த்தீங்கன்னா 521 இருந்துச்சு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 505 or 510 அந்த ரவுண்ட் அந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 444 வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிச்சு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 430 or 435 அந்த ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 381 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சிச்சு, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 370 or 365 அந்த மார்க்ஸ் வரை போக வாய்ப்பு இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 346 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சிச்சு, இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 335 or 330 அந்த மார்க்ஸ் வரை போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், இன்னும் அஃபிஷியல் என்டிஏ ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் இன்னுமே வரல, அது வரைக்கும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது, பட் நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்ஃபார்ம் கட் ஆஃப் குறைய தான் போகுது, யாரும் கவலைப்படாதீங்க, உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வீண் போகாது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலைன்னா இதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஐ வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.